பத்து பக்கமே இப்படியா அடுத்த பக்கத்துல பார்க்கலாம் பைவான் பக்ரியின் வீட்டில் பரிகாரம் செய்வதாக கூறி பல கோடி வயசுல சுருளி ஜோசியர் கைது அப்பப்பா பேப்பரை விரித்தாலே ஒரு ஜோசிய புராணமா இருக்கேன் ஒருவேளை இந்த வாரம் ஜோசிய வாரமா இருக்குமோ சரி எல்லாரும் ஜோசியர் நம்புறாங்க நம்மள யாராச்சும் நம்புறாங்களா எல்லாத்துக்கும் மகராசி தான் தேவை ஏ தம்பி இங்க வாப்பா என்ன சார் என்னையா கூப்பிட்டீங்க ஆமா தம்பி உன்னதான் நீதானே சரி சரி இதுக்கு உனக்கு ஜோசியர் இல்லப்பா என் பையன் ஒரு வேலையில இருக்கான் அவனுக்கு ப்ரமோஷன் கிடைக்குமா கிடைக்காத பத்தி ஜோசியரை பார்க்கணும் அங்கங்க அவன் வேலை வேண்டாமிருக்கா எவரெல்லாம் வேலை இருந்து ப்ரமோஷன் தெரியா இந்த மாதிரி ஆளெல்லாம் சுத்தலை தான் ஒண்ணு இப்பதானே பேப்பர்ல எவ்வளவு ஜோசியரை பத்தி போறாங்க என்ன இந்த மாதிரி ஆளுங்க அப்படிதானே இருக்காங்க இந்த மாதிரி ஆளுலாம் இப்ப பாருங்க சுத்தலை தான் ஒண்ணு அந்த ஜோசியர் இருக்கானே ஆமா தம்பி அவரே தான் சொல்றேன் நேரா போயிட்டு அப்படியே ரைட் டர்ன் திரும்புங்க திரும்புறேன் தம்பி அங்க ஒரு கோயில் இருக்கும் நீங்க வேற நல்ல காட்டு போறீங்க நல்லபடியா நடக்கணும் கன்னத்துல போடுவாங்க போட்டுக்கிறேன் தம்பி அப்படியே ஒரு 20 அடிங்க அடிச்சுடா சொல்லு அப்படியே ரைட் வந்து லெஃப்ட் வந்தா ஒரு பாய் கடை இருக்கும் அந்த பாய் கடையில பிரியாணி சூப்பரா இருக்கும் என்ன இவன் ஜோசியர் வீட்டுக்கு அட்ரஸ் கேட்டா பாய் கடை பிரியாணிங்கிறான் இதெல்லாம் காசு இல்ல ஓசிதான் காசா பணமா வாசனை தானே மூக்குல ஒரு இழு இழுத்துக்கோங்க சரி ஒரு இழு இழுத்துதான் தம்பி அப்படியே நேரா போனா நாலு ரோடு வரும் நாலு ரோடு மேல போய் நில்லுங்க அதாவது நாலு ரோடு மேல போய் நிக்க சொல்ற நாலு ரோடு மேல நின்னா லாரிக்காக தான் அடிச்சிட போறான்பா அதான் நான் இருக்கேன்ல நீ இருப்ப நான் இருப்பனா சரி நேரா பாருங்க அங்க மருந்து கடை தெரியுதா தெரியும் தம்பி அந்த கடைக்கு பக்கத்துல தான் அவர் ஊரு அது என்ன மருந்து கடை அன்னை மெடிக்கல் என்னது அன்னை மெடிக்கல் ஐயோ அது ஏன் வீடியா நல்லதா போச்சு உள்ள போய் போன் எடுத்து ஜோசியத்தை அட்ரஸ் கேட்டுங்க நாங்களாம் வேலை வெட்டி இல்லாமையா இருக்கோம் ஜோசியர் அட்ரஸ் டாக்டர் அட்ரஸ் அவங்க வருவாங்களா நாங்க அட்ரஸ் காமிக்கணுமா என்ன சொல்லிட்டேன்னு இந்த கொடியை அப்படி கோச்சுக்கிறான் அட்ரஸ் தானே கேட்டேன் உனக்கு தெரியும் சொல்லணும் இல்ல தெரியாதுன்னு சொல்லும் இதுக்கு போய் இப்படியா யார் யாரு பூட்ட வீட்டுக்கு முன்னாடி திருடனா இந்த 100க்கு போன் பண்றேன் ஐயோ இதுக்கு மேல இங்க இருந்தா நம்ம திருட நினைச்சு அடிச்சே போடுறாய் சரி கிளம்பிடுவோம் பார்க்கவே இல்ல அவர் இல்லையா அந்த வீட்ல இல்லையா வீடு மாறி போயிட்டாராம் யாரையாவது கேட்க வேண்டியதானே ஆமாப்பா அம்மா சொல்றது கரெக்ட் தானே நீ என்ன இப்ப வந்த அதுவா காலேஜ் சீக்கிரம் விட்டுருவாங்க ஸ்கூல்ல வரும்போதே உங்க கதை தான் காதல் வந்தது அதான் சரி சொல்லுங்க என்ன நடந்தது ஜோசியர் வீடு கூட்டி இருந்துச்சு அதுக்கு பக்கத்துல ஒரு பையன் நியூஸ் பேப்பர் வாசிச்சுட்டு இருந்தான் அவனை கூப்பிட்டு அட்ரஸ் கேட்டேன் பாரு என்ன சொன்னானா அவனும் சொன்னான் என்ன பாச்சு அங்கதான் என் நேரம் சாரட் பண்டில சரட்டுன்னு வந்துருச்சு எப்படிப்பா சாரட் பண்டில சரட்டுன்னு வந்துருச்சு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க அவன் அங்க இருந்த சுத்தி கடைசியில நம்ம வீட்டுக்கே அட்ரஸ் சொல்லிட்டாடி நம்ம வீட்டு அட்ரஸ் யாரும் இவ்வளவு கரெக்டா சொல்றது அது வேற யாரும் இல்ல உங்க அப்பா வீட்டு சொந்தக்காரங்களே ஏன் உங்க வீட்டு சொந்தக்காரங்களா இருக்க மாட்டாங்களா எங்க வீட்டு சொந்தக்காரங்க வந்தா உங்க ஊர்ல இந்த ஜோசியர் எப்படி அந்த ஜோசியர் எப்படி இவர் சொல்றது படிக்குதா அவர் சொல்றது படிக்குதா போட்டு நச்சரிச்சு வீட்டு வாசல அனுப்பிடுறீங்க உங்களை பார்த்தாலே அவங்க வீட்டு பக்கம் கூட வர மாட்டேங்கிறாங்க எங்க வீட்டு ஜோசியக்காரங்க எங்க வீட்டு சொந்தக்காரங்க அது இங்க வரதாருது கண்டிப்பா சொல்றேன் அது உங்க வீட்டு சொந்தக்காரங்க தான் கொஞ்சம் ரெண்டு பேரும் உங்க சண்டையை நிறுத்துறீங்களா இதுக்கெல்லாம் காரணம் அந்த பூனை தான் அந்த பூனை மட்டும் என் கையில கிடைச்சிச்சு சும்மா நசுக்கு நசுக்கு நசுக்கி தூக்கி எறிஞ்சிருவேன் இது என்னப்பா புது கதையா இருக்கு உனக்கு இந்த கதை தெரியாதா நான் காலையில கிளம்பும் போது பூனை ஒண்ணு குறுக்க போச்சு அதுல எல்லாம் தப்பு தப்பா நடக்குது ஓஹோ அதான் காரணமா நான் வந்து சொன்ன தப்பா நினைச்சுக்க மாட்டீங்க நீ எதை சொல்லிதான் நான் தப்பா நினைச்சிருக்கேன் நீ ஆரம்பத்துல இருந்து தப்பு தப்பா தானே சொல்லுவ இப்ப என்ன பெருசா சொல்லிட போற
நீங்க அந்த பூனையை பார்த்ததால இப்படிங்கீங்க. ஆனா அந்த பூனை உங்களை பார்த்ததால ஓடலாம் அடிபட்டு பரலோகம் போயிடுச்சு. நான் அப்பவே நினைச்சேன், என்னடா என்னைக்கும் போற பூனை தானே இன்னைக்கு எப்படி அடிபட்டுச்சுன்னு. அது காரணம் நீங்க தானே. சரி விடு விடு, இதெல்லாம் போய் வெளியில சொல்லிக்கிட்டு. இப்போ சொல்றேன், இந்த ஜோசியம் சாஸ்திரம் இதெல்லாம் பார்க்கறது மூட்டை கட்டி வச்சுட்டு முதல்ல நம்ம வேலையை பார்ப்போம். எல்லாம் நல்லதுதான் நடக்கும். ஜோசியம் சொல்றதால நடக்கக்கூடிய காரியம் நடக்காம இருக்காது, அதே மாதிரி நடக்காத காரியமும் நடக்க போறதும் இல்ல. அதனால நம்ம வேலை வந்து நாம ஒன்று இருப்போம். முதல்ல என் ஜாதகத்தை எடுத்து போய் நம்ம ஜோசியரை பார்க்கணும்பா. ஆமா பெரிய ஜோசியம், இங்க நம்ம பொத்தத்தை பார்த்தாலே தெரியல உங்க ஜோசியம் உண்மையா பொய்யான்னு. சரி நான் வரேன். என்ன குண்ட போட போறோம் தெரியல. என்ன ஓ உனக்கு இந்த கதையே தெரியாதா? இப்படிதான் உங்க அண்ணன் போறதுக்கு முன்னால உங்க அப்பா ஊர் ஜோசியக்கார போய் பார்த்தாங்க. அவரும் உங்களுக்கு முதல் குழந்தை ஆம்பளை குழந்தைய பிறந்தா பணம் பிரிச்சு விட போட்டோம் சொன்னாரு. அதை கேட்டு உங்க அப்பா கையத்தை கண்ணு குடிச்சதை பாத்துட்டு கோயில்ல வேண்டாத தெய்வம் இல்ல. அப்புறமா? அப்புறம் எங்க அப்புறம்? எந்த கடவுள் சொல்ல புண்ணியத்திலயோ நீ வந்து பிறந்த. பணம் பிச்சுக்கிட்டு கொடுச்சாமா? எங்க பிச்சுட்டு கொடுச்சு. உங்க அப்பாக்கு இருந்த ஒரே வேலையும் காத்தோட போனதுதான் மிச்சம். அப்புறம் வேலைக்காக லோ லோ நடந்தாரு. அதான் சொல்றேன், வில்லங்க வீடேறி வந்திருக்குன்னு. எடுத்துட்டு வரேன். சாவித்ரி ஜோசியருக்கு குடிய காப்பி எடுத்துட்டு வா. கிரகங்கள் எல்லாம் சுத்திக்கிட்டே இருக்கு, எதுவும் அதாவது இடத்துல இல்ல. புதுசா கண்டுபிடிச்சிட்டு வராமா? கிரகங்கள் சுத்தாம இருந்தா பூமிக்கு தானே ஆபத்து. அப்புறம் நம்ம எல்லாம் அம்பேல் தான். பிள்ளையாண்டா யாரு? நம்ம பிள்ளையா சார்? நான் உங்க பிள்ளை இல்ல, சாம்பு சார் பிள்ளை. பிள்ளையாண்டா ரொம்ப தமாசா பேசுற. உங்களை விடவா? சும்மாடுறா. சாவித்ரி அவனை உள்ள போக சொல்லு. ஜாதகம் பாக்குறப்ப தோணத்தவன் தோணு. நீங்க சொல்லுங்க ஜோசியரே. பையனோட ஜாதக பிரகாரம் இப்ப அப்பாவுக்கு நேரமே சரியில்லை. அதுல பாருங்க, நீங்க வயிற்று பிரச்சனையால அவதிப்படணும்னு சொல்லுது. அப்புறம் வாகனத்துக்கு போகும்போது ரொம்ப கவனமா இருக்கணும், ஏன்னா வாகன விபத்து ஏற்படவும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுது. அப்புறம் வீட்டுல சின்ன சின்ன திருட்டு போகவும் வாய்ப்பு இருக்கு. மொத்தத்துல இந்த ஜாதக பிரகாரம் அப்பாவுக்கு இப்ப நேரமே சரியில்லை. அதுல பாருங்க, ராகு தனது பக்கத்து வீடான கேதுவா பாக்குது. பக்கத்து வீட்டுல கேது இல்ல, கேத மாமா தான் இருக்காரு. பொண்ணு நான் ஜாதகத்தை சொல்றேன், இதெல்லாம் உனக்கு புரியாது. சனி ராகுவை நேருக்கு நேரு பாக்குறது அவ்வளவு நல்லது இல்ல. மத்தபடி உயிருக்கெல்லாம் ஒன்னும் ஆபத்து இல்ல. ஆனா சனி உங்களை எங்க போனாலும் துரத்திக்கிட்டே வரும். இதெல்லாம் சேர்த்து ஒரு பரிகாரத்தை செஞ்சிடலாம். என்ன, ஒரு 500 ரூபா ஆகும், அவ்வளவுதான். பணத்தை பத்தி எல்லாம் பிரச்சனை இல்ல ஜோசியரே, நீங்க சொல்ற மாதிரி பரிகாரத்தை பண்ணிருங்க. இந்தாங்க 500 ரூபா. வந்த வேலை முடிஞ்சிருச்சா ஜோசியரே? அவர் வேலை முடிஞ்சிருச்சு, இனிமே அப்பா வேலை தான் ஆரம்பிக்க. சரி நான் வரேன். என்ன ஜோசியரே கிளம்பிட்டீங்களா? இங்க வச்ச காபி டம்ளர் இங்க இதுவான் பாருங்க. ஆமா ஜோசியரே, அது எங்க விட்டு டம்ளர் மறந்துட்டேன். வீட்டுல இருக்க ஒவ்வொரு பொருளும் இந்த மாதிரி மனுஷங்க கிட்ட இந்த காப்பாத்துறதே புலப்பா போச்சு. என்ன பண்றது நிலைமை? என்ன ஜோசியர் வேற நேரம் சரியில்லை சொல்லிட்டு போயிட்டாரு. வயிற்று பிரச்சனையால அவதி பண்ணும், வாகனத்துல விபத்தின வேலை சொல்லிட்டாரு. இனிமேல் எப்படி ஆபீஸுக்கு போறது? ஒரே குழப்பமா இருக்கு. என்ன பண்றது? அப்பாட்டு அப்பா இந்த காபி
ஐயோ அம்மா சீக்கிரம் வாங்களே அப்பா ரொம்ப மாதிரி இருக்கா சீக்கிரம் வாங்க ஐயோ டேய் பாபு பாபு முதல்ல கோணம் போடு என்னவா கோணம் போட சொல்ற ஐயோ உங்க அப்பாக்கு ஏதோ ஆயிடுச்சு முதல்ல டாக்டருக்கு போன் பண்ண அப்படியா ஹலோ யார் பேசுறது ஹலோ யார் பேசுறது நான் டாக்டர் யமதர்மன் பேசுறேன் என்னது நான் போட்ட கால் யமலோகத்துக்கு போயிருச்சா கரெக்டா தானே போட்டேன் சரி திரும்பி ட்ரை பண்ணி பாப்போம் ஹலோ ஹலோ யார் பேசுறது நான் டாக்டர் யமதர்மன் பேசுறேன் சார் உங்களை தான் ரொம்ப எதிர்பார்த்தேன் சார் எங்க அப்பாக்கு ரொம்ப நேரம் உடம்பு சரியில்லை சார் அட்ரஸ் சொல்லுங்க 70 ரெயின்போ காலனி 70 ரெயின்போ காலனி அங்காடி தெரு அங்காடி தெரு கோரிப்பாளையம் கோரிப்பாளையம் சென்னை 6/28 சென்னை 6/28 சீக்கிரமா வாங்க சார் 5 நிமிஷத்துல வந்தறேன் பேஷன் நீங்களா ஐயோ நான் நீங்களா நான் யாரும் இல்ல சார் எங்க அப்பா தான் ஓ கன்னடி போட மறந்துட்டேன் இப்போ சரியாயிரும் யார் சரியாயிரும் எனக்கு தான் ஐ அம் பகர் என்ன கொடுமை சார் என்ன பல்ஸ் ரேட் அதிகமா இருக்குது என்ன சார் பல்ஸ் ரேட் நாடு துடிப்பு சார் இது என் வாட்ச் இதுக்கு தான் நான் சொன்னேன் பேஷண்ட செக் பண்றப்ப யாரும் டிஸ்டர்ப பண்ண கூடாது சொல்லுங்க வீட்டுக்கு சார் போனோட அமைதியாவா வீட்டுல இருக்காரு அது இதுன்னு கேட்டு எங்க உயிர் எடுத்துறாரு சாம்பு சார் சாம்பு சார் எந்திரீங்க சாம்பு சார் நான் எங்க இருக்கேன் யமலோகத்துல யமலோகமா அப்ப இவர் யாரு டாக்டர் யமதர்மன் யமதர்மனா இதெல்லாம் எங்க பார்த்த முஞ்சு மாதிரியே இருக்கு சாம்பு சார் இதான் ஃபேமிலி என்னது ஃபேமிலியா ஜோசியக்காரர் அப்பவே சொன்னாரு இங்க எங்க போனாலும் உங்களை சனி துரத்திட்டே வரும்னு அதேபடி துரத்திட்டே வராங்கப்பா சாம்பு சார் எழுந்திரீங்க சாம்பு சார் பயப்படாதீங்க கண்ணை முடிச்சு பாருங்க ஐயோ இவரா இவர் யார் அழைச்சிட்டு வந்தது நான் தான் அழைச்சிட்டு வந்தேன் அதுக்கு என்ன சார் அதுக்கு என்ன இப்ப வா இவர் ராசி இல்லாத டாக்டர் ஆச்சு இவர் பார்த்தா எந்த பேஷண்ட் உயிரோட இருந்ததா சரித்திரமே இல்ல எதுலதான் ராசி பாக்குறது இல்லையாப்பா டாக்டர் கிட்ட கூட வா உனக்கு இவரை பத்தி சரியா தெரியாது உங்களுக்கு தான் ஒண்ணும் தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன ஒண்ணு ஜோசியம் இல்லனா சகுனம் இதெல்லாம் பார்த்தனால எப்படி இருந்த நீங்க இப்படி ஆயிட்டீங்க நோய் ஆரம்பத்திலே எங்கிட்ட கூட்டு வந்தீங்கன்னா நாங்க குணப்படுத்திருப்போம் ஆனா உங்களை மாதிரி ஆளுங்க நேரம் சரியில்லை ஜாதகத்துல தோஷம் அப்படி இப்படின்னு காலத்தை கடத்தி கடத்தியில நோய் முத்தல பிறகு எங்கிட்ட வந்து கொடுத்தீங்கன்னா எங்களால என்ன பண்ண முடியும் நாங்க ஒண்ணும் கடவுள் இல்லையே அப்படியே நாங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்து அந்த பேஷண்ட்டுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அந்த பே அந்த டாக்டர் ராசி இல்லைன்னு சொல்லிடுறீங்க அப்ப கூட உங்க தப்பா நீங்க உணர மாட்டேங்கிறீங்களே சரி நான் வரேன் இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா இவர் உங்க வீட்டு முன்னாடி சாம்பு சாம்பு சொல்லிட்டு இருந்தாரு அதான் கூட்டம் தான் கல்யாணம் பேசுறா சோமு உனக்கு என்னடாச்சு பேசுறா சோமு இவருக்கு என்னாச்சு டாக்டர் நான் நினைக்கிறேன் இவரும் ஜாதகத்தை நம்பி உங்களை மாதிரி ஏமாந்துட்டாங்க நினைக்கிறேன் நீங்களும் இந்த மாதிரி ஆயிரக்கூடாதுன்னா நாங்க சொல்றோம் அப்புறம் உங்க இஷ்டம் நான் இவனை கிளினிக் கூட்ட பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்றேன்
என்னங்க டாக்டர் சொல்றது சரிதான், நானும் இதைத்தான் சொல்றேன். இந்த ஜோசியம் பார்த்ததெல்லாம் தப்புலாம் சொல்ல வரல, ஆனா அதையே நம்பிட்டு உங்க உடம்ப கெடுத்துக்கிறீங்க பாருங்க. இதைத்தான் நான் தப்புன்னு சொல்றேன். இனிமேலாவது திருந்துவீங்க.